சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வரும் முக்கிய வழக்குகள் குறித்து நமது செய்தியாளர் சுபையா தரும் தகவல்களை கேட்கலாம். சுபையா, இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல என்னென்ன வழக்குகள் விசாரணைக்கு வர இருக்கு? பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய முக்கியமான வழக்கு விசாரணை பார்த்தீங்கன்னா, அது அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி சொத்துக்குவிப்பு வழக்கு தொடர்பாக கீழமை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டார்கள் விழுப்புரம் நீதிமன்றத்தில். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து சுமோட்டோ என்று அழைக்கப்படக்கூடிய தாமம் முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. ஏனென்றால் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு இதே போன்று அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் மீது தொடரப்பட்ட வழக்குகளில் அந்த வழக்குகளை நீதிபதி கீழமை நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்திருந்தார். எனவே இந்த வழக்கும் அதுபோன்று உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இன்று ஏற்பட்டுள்ளது. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான வழக்கு பார்த்தீங்கன்னா, இன்று காலை 19 மணிக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குடந்தை தமிழரசன் ஒரு முறையீடு செய்திருக்கிறார். அதாவது உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சிங்காரவேலு சில 127 வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தார். அதாவது அவரை ஒரு கமிட்டியில் நியமிக்கப்பட்டிருந்தார், தமிழ்நாடு பார் கவுன்சில் கமிட்டி. அந்த கமிட்டியின் மூலம் போலியான வழக்கறிஞர், அதாவது வெளிமாநில பதிவு செய்ய வழக்கறிஞர் தொடர்பாக அவர் சில நடவடிக்கை எடுத்திருந்தார். அதனை எடுத்து அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த நடவடிக்கை எடுத்த வழக்கறிஞர்கள் ஆம்சா கொலை வழக்கிலும் சிலர் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவருடைய பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. எனவே அவருக்கு வீட்டு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் தமிழரசு இன்று காலை மேல்முறையீடு செய்திருக்கிறார். அடுத்தபடி வழக்கு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சிவில் சூட் ஒன்று தொடரப்பட்டுள்ளது. அந்த கட்சியைச் சேர்ந்தவர் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது அதிமுக கட்சி தொடர்பாக அவர் எடப்பாடி பழனிசாமி உரிமை கோரக்கூடாது என்று சொல்லி அந்த மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனு நீண்ட நாட்கள் விசாரணைக்கு நிலுவையில் இருந்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவிருக்கிறது. அடுத்தபடியாக வழக்கு பார்த்திங்கன்னா, லைகா நிறுவனம் சவுக்கு சங்கர் மீது தொடரப்பட்ட வழக்காகும். லைகா நிறுவனம் தொடர்பாக அவதூறான கருத்துக்களை சவுக்கு சங்கர் வெளியிட்டதாகவும் என மீது அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து தொடரப்பட்ட வழக்கு, அந்த வழக்கு நீண்ட நாட்கள் நிலுவையில் இருந்த நிலையில் இன்று மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற முக்கிய வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரவிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுபையா.